செலவு பண்ணாதான் வெயிட் லாஸ் ஆகுமா? ஹோம் மேக்கர்ஸ்க்கு சிம்பிளான வெயிட் லாஸ் ஐடியா இதுதான். ஓவரா டயட், எக்ஸசைஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் ஹோம் மேக்கர்ஸ்க்கு, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான்னு பார்க்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்ல முடியாது, பொதுவாக செலவே இல்லாமல் குட்டி குட்டி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதில் டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் தான். ஸோ வாட்டர் இன்டேக்குன்றது ரொம்ப 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 மஸ்ட்டு. அதாவது 20 கிலோவுக்கு நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நான் பார்த்திங்கன்னா 60 kg இருக்கேன். ஸோ வந்து மினிமம் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அது குடிச்சே ஆகணும். அது வந்து நம்ம டம்ளர்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிற பாத்திரம் இந்த டம்ளர் கிளாஸ் இதில் நம்ம குடிக்கும்போது நமக்கு அளவு தெரியாது இல்லையா. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் நான் அதனால் யூஸ் பண்ணுறேன். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 750 ml தான். ஸோ கணக்கு நமக்கு கரெக்டாக தெரியும். நான் வந்து 4 பாட்டில் இதில் குடிச்சிருவேன். அதையுமே பிளான் பண்ணிக்குவேன். அதாவது காலையிலேருந்து ஒரு 10 o'clock வரைக்கும் ஒரு பாட்டில், அப்புறம் மத்தியானம் 2 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 6, அப்புறம் டின்னருக்கு. இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கும்போது வாட்டர் இன்டேக் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன தான் வெயிட் லாஸில் பயங்கர டயட்டாக இருந்தாலும் சரியாக தண்ணி குடிக்கலைன்னா நம்மளால் வந்து வெயிட் லாஸ் பிளான் வந்து சீக்கிரமாக ப்ராப்பராக ஆகாது. ஸோ கண்டிப்பாக டிப் நம்பர் ஒன்னே, ப்ராப்பராக நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்றத இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். டிப் நம்பர் 2 என்ன நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோல். அதாவது உங்களை சாப்பிடவே வேணாம், வெறும் காய்கறி மட்டும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 weeks, 3 weeks, மேக்ஸிமம் 2 months ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் தான். ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் குட்டியாக ஒரு கப் வச்சுருப்பேன். அந்த கப்பில் தான் நான் சாதம் வந்து அளவு வச்சுக்குவேன். எனக்கு அந்த அன்னை வீட்டில் எடுக்கும்போதே எனக்கு தெரியும் அளவு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டம்ளரில் ஜென்ரலாக வந்து நான் இப்போ ஒரு டம்ளர் காமிச்சேன் இல்லையா, அதில் 1.25 கிளாஸ் மட்டும்தான் நான் அரிசி வந்து ஊற வைப்பேனே சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் தானே சாப்பிட போகிறோம். ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் கொடுத்தது போக எனக்கு வந்து இவ்வளோதான் சாதம் இருக்கும். ஸோ அதுவே நான் சாப்பிட்டுக்குவேன். வாரத்தில் குறைஞ்சபட்சம் 3-4 days வந்து நான் கீரை கண்டிப்பாக செஞ்சுருவேன். கீரை வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டு, நிறைய அதில் வந்து நியூட்ரியன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ வந்து கீரை வந்து ரெகுலராக ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபைபர் வந்து அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த தொட்டுக்க வச்சுருக்கேன் பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். எப்போவுமே அந்த கப் ஃபுல்லாகவே சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்டி ஆம்லெட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பொரியல் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன், ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி லஞ்ச் நீங்கள் சாப்பிடும்போது பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறியும் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க, கீரையும் உங்கள் ஃபுட்டில் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் வச்சுருக்கேன். என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா சாதம் கம்மியாக இருந்தாலும் இந்த பொரியல் இருக்கு இல்லையா, அதை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா அதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து பாதி பொரியலை ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் சாதத்துக்கே போவேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி ஃபில்லிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா சாதம் சாப்பிடும்போது சின்ன சின்னதாக எடுத்து நம்ம சாப்பிடணும். அதிகமான குவான்டிட்டி எடுத்து சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நீங்கள் வந்து மென்று சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து வயிறு வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். நம்ம பெரிய பெரிய இப்போ தோசைலாம் எடுத்திங்கன்னா பெரிய பீஸாக பிச்சு சாப்பிட்றத விட 2 தோசையே குட்டி குட்டி பீஸாக பிச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சரி, தோசை இல்லை சாதம் எதுவாக இருந்தாலும் குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி எடுத்து மென்று சாப்பிடும்போது நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு 2 இட்லியிலே வயிறு ஃபுல்லாகிடும். நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த கிரேவிங்கே இருக்காது. இதுதான் டிப் நம்பர் 3 முடிஞ்சிருச்சா. டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வெயிட் மிஷின் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டயட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்மளால் செக் பண்ண முடியாது இல்லையா. வெயிட் லாஸ் ஆகியிருக்கா இல்லை வெயிட் கெயின் ஆகிருக்கா, நமக்கு இந்த பாயிண்ட் இந்த கிராம்ஸ் கணக்கு கூட கரெக்டாக நமக்கு வெயிட் மிஷினில் தெரியும். நான் ரொம்ப நாளாக ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் எனக்கு இதுக்காக பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ கொஞ்சம் கம்மி ரேட்லேயே குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சர்ச் பண்ணும்போது இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அமேசானில் தான் வாங்கினேன். இந்த வெயிட் மிஷின் உண்மையாகவே நல்லாயிருக்கு. இப்போ நான் அதை யூஸ் பண்ணி ஒரு 3 weeks ஆகிடுச்சு, 3 weeks or 2 weeks ஆகிடுச்சு. அவங்களே வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப லைட் வெயிட் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏறி வெயிட்டுக்கு மேலே நின்னாலே அதுவே ஆன் ஆகிடும், இங்கே இறங்கினே அதுவே ஆஃப் ஆகிடும். ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குது. நான் வந்து இது உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் அதுக்காக தான் நான் இந்த வெயிட் மிஷினே வாங்கினேன். ஏன்னா கண்டிப்பாக நான் என்னோடய டயட் வந்து என்னோடய உடம்புக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படின்றத நான் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை எனக்கு வந்து கரெக்டாக தெரியும் மெயின்டைன் பண்ணிக்கோன்னா தேவையில்லனா விட்டுருங்க. டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா காஃபி டீ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே டோட்டலாக கட் டவுன் பண்ண என்னால் முடியாது, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும் வெயிட் லாஸில். என்னோடய பிளான் எப்பயுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து கம்மி அளவாக எடுத்துக்கிறது தான், டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டிலே குட்டியாக ஒரு டம்ளர் இருக்குது, அந்த டம்ளரில் தான் நான் வந்து டீ போடுறது, எனக்கு காஃபி போடுறதுலாம் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மில்க்லேயே வந்து உங்களுக்கு
ஸ்கிம்டு மில்க்லாம் இருக்குது. ஸோ ஸ்கிம்டு மில்க்னால் அதில் இருக்கிற எல்லாமே அந்த வெண்ணெய் அது எல்லாமே எடுத்துருவாங்க. அதுனால் உங்களுக்கு இன்னும் கேலரிஸ் கம்மி தான். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளாஸ் தான் மில்க் ஆட் பண்ணுவேன், மீதி வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படி நமக்கு போகும்போது கேலரிஸ் கம்மியாயிடும். கேலரி டெஃபிசிட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதை பற்றி பேசுகிறேன் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காஃபி டீலாம் குடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ சின்னதாக டம்ளர் சூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க, அந்த பாலில் சுகர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் என்னால் கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ண முடியும்னா ப்ராப்ளமே இல்லை, கட் டவுன் பண்ணிக்கோங்க. பட் என்னால் முடியாது, நான் இப்படி தான் ஈஸியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 1 இயராகவே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது கிடையாது. ஏதாச்சும் ஒரு சுண்டல் வந்து நான் காலையிலேயே பாயில் பண்ணிட்டு அதை வந்து தாளித்து வச்சுருவேன், கூட ஃப்ரூட்ஸ் இது மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்கலாம் இதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லலாம், பட் அப்படி கிடையாது. நீங்கள் வைஸாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டில் கொண்டு வர முடியும். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, நமக்கு வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினா செம காஸ்ட்லியாக இருக்கும். தள்ளு வண்டியில் இல்லைன்னா வந்து அந்த டெம்போவில் அந்த மாதிரி வந்து விற்பாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்டே அதை வந்து அந்த ரோடு ஃபுல்லாக விற்கும், நான் அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். அங்கே வந்து நமக்கு நல்ல கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஆப்பிள் வந்து சீசனில் மட்டும்தான் ஆப்பிள் வாங்குவேன், எல்லா டைமும் ஆப்பிள் வாங்க மாட்டேன். இப்போ சாத்துக்குடி சீசன் இல்லையா, ஸோ சாத்துக்குடி வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டுருவோம். வாழைப்பழம், செவ்வாழை, கொய்யா, அதுக்கப்புறம் பப்பாளி, இன்னும் வந்து மேங்கோ சீசன்லாம் மேங்கோ தான் சாப்பிட்டுட்ருந்தோம். வாட்டர் மெலன் சீசனில் வாட்டர் மெலன் தான். மாதுளம்பழம் வந்து சீசனில் மட்டும் எடுத்துக்குவோம். வெள்ளரிக்காய் எப்பவுமே மோஸ்ட்லி எடுத்துக்குவேன், ஏன்னா அது வந்து டீஹைட்ரேஷனுக்கு நமக்கு ரொம்பவே டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்மளை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம காலையில் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு வந்து நமக்கு ஃபில்லிங்காக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து கிரேவிங்கில் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருப்போம். சுண்டல் வாங்கிட்டு வந்து பாயில் பண்ணி வச்சுக்குவேன்னு சொன்னேன் இல்லையா காலையில். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட் வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒரு டப்பாவில் வச்சுக்குவேன். அதாவது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அப்புறம் சோயா, மொச்சை, தட்டைப்பயிறுலேயே 2 டைப் இருக்குது. அது கம்பு, கம்பு வந்து நான் தோசை அந்த மாதிரிலாம் தான் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம தான் கரெக்டாக அதை சூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகம்லாம் கிடையாது, 40 ரூபீஸ் தான் இருக்கும் ஒரு பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டே நான் எங்களுக்கு வந்து 3 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வேர்க்கடலை வந்து எங்கள் ஊரில் வந்து சீப்பாக கிடைக்குன்றதுனால நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். வேர்க்கடலையும் ஒரு நாள் சுண்டல் பண்ணிக்குவோம் காலையில். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து காலையிலே நான் வந்து சுண்டல் தான் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா. சுண்டல் வெறும் சுண்டல் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதால நான் மசாலாலாம் போட்டு தாளிச்சுக்குவேன், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கூட வந்து அப்படியே சாத்துக்குடி ஜூஸு, வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தில் நீங்கள் ஃபில்லிங்காக சுண்டலே உங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடும், வாழைப்பழம் நல்லா ஃபில்லிங்காக உங்களுக்கு இருக்கும், அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஃபில்லிங்கான ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்கள் கூட வச்சுக்கும் போது ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு திருப்தியும் இருக்கும், வெயிட் லாஸும் ஆகும். இவ்வளோ சுண்டலையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஹஸ்பண்ட் கொஞ்சம், நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் பிரித்து வச்சுருவேன். அதை வந்து ஈவினிங்கில் இல்லை மிட் மார்னிங்கில் ஒரு கிரேவிங் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். ஸோ டே ஃபுல்லாக அதுதான் எனக்கு ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், அதெல்லாம் கண்டிப்பாக காஸ்ட்லி. மூவி போகிறது, அவுட்டிங் போகிறது, ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ஹெல்த்துக்கு நம்ம வந்து இந்த சின்ன செலவை தாராளமாக பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. எங்களால் ஃப்ரூட்ஸு சுண்டலுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனாலும் எங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற அதே ஃபுட்டே சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை. பட் அதோடைய போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதை 3 இட்லியாக ஃபஸ்ட்டு குறைங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை 2 இட்லியாக மாற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நார்மல் ஃபுட்டையே போர்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வரும்போது தாராளமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்குள்ளே அந்த 2:00 to 4:00 இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான டைம், கண்டிப்பாக தூக்கம் வரும். நல்லா படுத்து தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நான் நிறையா ஒர்க் அப்படி தான் பெண்டிங்கில் வச்சுருவேன், பாத்திரம் விளக்குறது, வீடு பெருக்கிறது. ஸோ இந்த ஒர்க்லாம் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த 2 to 4 நான் முடிச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் காலையில் 1 ஹவர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டே ஃபுல்லாக நம்ம ஆக்டிவே இல்லாமல் படுத்தே இருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் கூட பிரயோஜனமே கிடையாது. ஸோ நம்ம பெருசாக ஆக்டிவிட்டி பண்ணலைனாலும் டே ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் மூவிங்லேயே இருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி பகலில் படுத்து தூங்குறத நிறையா தடவை அவாய்ட் பண்ணியிருக்கேன், முடியாத பட்சத்தில் தூங்கிடுவேன். அப்படி தூங்கினாலும் மேக்ஸிமம் 30 to 45 minutes மேலே தூங்க மாட்டேன், நான் எழுந்துருவேன். அதை நீங்கள் வந்து ஹேபிட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
ரொம்பையும் போட்டு நம்ம உடம்ப வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த 2-4 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் நான் வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது, துணிலாம் வந்து மிஷினில் இருந்துச்சுன்னா அதை அப்போ தான் துவைக்கவே போடுவேன், கரெக்டாக அந்த 2-4 காய வைக்கிறது, அந்த 2 hours தான் நான் வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குமே பண்ணுவேன். காலையில் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுறது இதெல்லாம், அப்புறம் கொஞ்சம் டிவி பார்க்குறது இதெல்லாம் பண்ணிவிட்டு 2-4 தான் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுவேன். ஸோ நான் அப்படி பண்ணும்போது தான் எனக்கு வந்து அந்த தூக்கத்தை என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து டே ஃபுல்லாக இந்த மாதிரி தூங்காமல் ஆக்டிவாக இருக்கும்போது நைட்டில் ப்ராப்பராக ஸ்லீப் வரும். 10:00 ஆனால் கண்டிப்பாக நான் நல்லா டீப் ஸ்லீப் போயிடுவேன். இல்லை மத்தியானம் நல்லா படுத்து தூங்கிட்டேன்னா நைட் எனக்கு தூக்கமே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னாலலாம் தூக்கத்தை மத்தியானம் அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் வெயிட் லாஸ் ஆகணும்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து 30-45 minutes, 1 hour மேக்ஸிமம், அதுக்கு மேலே தூங்காதீங்க. தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த டைமில் ப்ரொடக்டிவாக நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ வந்து இதுவுமே வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு. நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே மோஸ்ட்லி எந்த செலவும் பெருசாக பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பெருசாக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. இதில் நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸு, அப்புறமா வந்து பருப்பு சுண்டல் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு செலவு. மற்ற எல்லாமே நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பண்ணுற சின்ன சின்ன ஹேபிட் தான். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே, அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரே மாதத்துலேயே 10 kilo குறைக்கணும், ஒரே மாதத்துலேயே 15 kilo குறைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கிராஷ் டயட் தான் நான் சொல்லுவேன். நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் அந்த விஷயத்தில் நம்ம இறங்கணுமே. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கஷ்டம்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 10, டைம் வந்து ஒரு 5:15 ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் அதை அப்படியே நான் மூடி வச்சுட்டு 5:10 வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக, ஈவினிங் 5-6 வந்து நான் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவேன். வீட்டுக்கு கீழேயே வந்து ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாக் போக இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி போகலாம். எங்களுக்கு வந்து வாக் போகலாம் இடம் இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக மாடி இருந்துச்சுன்னா டெரஸில் நீங்கள் வந்து வாக் போகலாம். அப்படி டெரஸும் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வீட்டுக்கிட்ட பார்க் இருக்கும், இல்லை வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு ரோடு இருக்கும், பெருசாக வெஹிக்கிள்லாம் போகாத மாதிரி. கண்டிப்பாக நம்ம தேட ஆரம்பிச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு எதுவுமே இல்லை வாக் பண்ணுறதுக்கு, பக்கத்தில் இடமே இல்லை அப்படின்னு நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சோன்னா குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே, கடைசி வரைக்கும் நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ இதுமேல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அதில் குறை சொல்ல ஆரம்பிக்காமல் அதில் சொல்யூஷன் தேட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பாத்தில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கீழே இருக்குது, முன்னிருந்த வீட்டுக்கு எனக்குமே வந்து வாக்கிங் போகிறதுக்கு பக்கத்தில் இடம் கிடையாது. நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் வாக்கிங் போவோம். ஸோ வாக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து நான் 40 minutes அது மினிமம் போயிடுவேன், இல்லைனா 1 hour, 40 minutes to 1 hour வந்து போயிடுவேன். சன்லைட் எக்ஸ்போஷருமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன இனிமேல் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு 4:30 அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சன்லைட் இருக்கும் இல்லையா, நம்ம சன்லைட் மேலே படுறது வைட்டமின் டி நமக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால, ஸோ இந்த மாதிரி சன்லைட்டில் நீங்கள் வாக்கிங் போகிறதுமே ரொம்ப நல்லது. நான் வாக்கிங் போயிட்டே அப்படியே ஷாப்பிங்கும் போயிட்டு வந்துடுவேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி சுண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் டெய்லியுமே கடைக்கு போயிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் என்னென்ன மளிகை பொருட்கள்லாம் இல்லையோ அதை அப்பப்போ போய் நான் வாங்கிட்டு வருவேன். ஸோ எனக்கு இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு பிடிச்ச ஒரு வேலை. நம்ம நடந்தே போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கடை பார்த்திங்கன்னா ஒரு 300 meters தான் இருக்கும். ஸோ போயிட்டு வாங்கிட்டு வெயிட் தூக்கிட்டு வர்றது அதுவுமே ஒரு ஆக்டிவிட்டி தானே. ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு டிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பு, உங்கள் டின்னரை வந்து 8:00 முடிச்சுக்கோங்க. இதை நான் இப்போ தான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எந்த வேலை இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ என்ன டின்னர்னாலும் சாப்பிடுங்க, போர்ஷன் கண்ட்ரோலோட 8 o'clock சாப்பிட்டு முடிச்சிடணும். அதோட அடுத்த நாள் காலையில் நீங்கள் டீயோ காஃபியோ 3 o'clock குடிக்கிறீங்களோ அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஃப்ரூட் சாப்பிட்றேன், மில்க் சாப்பிட்றேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதுமே ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான். ஏன்னா நம்ம 8 o'clock சாப்பிட்டு முடிச்சோன்னா அடுத்த நாள் நீங்கள் காஃபி குடிக்கிற டைம் உங்களுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கிற கணக்கு தான். ஸோ உங்களுடைய கேலரிஸ் ஃபேட் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேட் எல்லாமே வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து பேர்ன் ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் கேலரி டெஃபிசிட் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் லாஸ்ட்டு டிப்பாக நான் சொல்ல போகிறேன். நம்ம என்ன தான் நம்ம நினைப்போம் ஹோம் மேக்கர்ஸ், நம்ம ஹோல் டே வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் ஆனால் வந்து வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா
இந்த கேலரி டெஃபிசிட் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த கேலரி டெஃபிசிட் பார்ட் சொல்கிறேன், தெரியும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ கேலரி டெஃபிசிட் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்றதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ரெண்டு இட்லினா அந்த ரெண்டு இட்லிக்கு ஒரு கேலரி கணக்கு இருக்குது, அது ஜென்ரலாக நமக்கு தெரியாது. வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நமக்கு அந்த நாலேஜ் வந்துடும். நிறைய ஆப்லாம் இருக்குது, இந்த ஹெல்த்திஃபை மீலில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கேலரி சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக, இல்லைனாலும் அப்ராக்சிமேட்டாக. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் வந்து நான் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்து ஆக்டிவிட்டி மூலமாக எவ்வளோ கேலரிஸ் வந்து நான் வந்து எரிச்சிருக்கேன் அப்படின்ற கணக்கு தான். ஸோ இப்போ டோட்டல் கேலரிஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் காலைல சாப்பிட்ட டீலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் மிட் மார்னிங் காஃபி டீ, இல்லை லன்ச்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னர், இதை நம்ம பெரும்பாலும் சாப்பிட்றது. ஸோ அது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா ஒரு கேலரி கணக்கு வரும், நீங்கள் சாப்பிட்ட எல்லாத்தையுமே. இட்லியில் வந்து ஒரு இட்லியில் ஃபார் எக்ஸாம்பிள் 60 கேலரிஸ் இருக்குது, அந்த மாதிரி கணக்கு இருக்குது. 2000 கேலரிஸ் நம்ம வந்து ஒரு ஹோம் மேக்கர் சாப்பிட்றோம் அப்படின்னா எவ்வளோ கேலரிஸ் நம்ம பேர்ன் பண்ணுறோம் அப்படின்ற கணக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் வந்து வாக்கிங் போகிறேன் ரெகுலராக, சில பேர் ஜிம் போகிறவங்க இருப்பீங்க, சில பேர் யோகா போகிறவங்க இருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டி ஆக்டிவிட்டியாவது பண்ணணும். ஸோ அது மூலியமாக சில கேலரிஸ் வந்து நமக்கு பேர்ன் ஆகும். ஸோ நான் 1 hour வாக்கிங் போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 300 கேலரிஸ் நான் பேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலாக 2000. ஸோ அந்த 2000லேருந்து 300 கேலரிஸ் நான் பேர்ன் பண்ணியிருக்கேன் ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1700 கேலரிஸ் ஒரு நாளைக்கு நான் வருது. ஸோ டெய்லியும் 2000 கேலரிஸ் தான் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணலைன்னா, அது அப்படியே அந்த கிலோ வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், வெயிட் லாஸும் ஆகாது வெயிட் கெயினும் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் 300 கேலரிஸ் நீங்கள் பேர்ன் பண்ணுறீங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு கிராஜுவலாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது, நீங்கள் கேலரிஸில் வந்து 2000 சாப்பிட்றீங்க இல்லையா, அதை 1700 குறைச்சாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஆக மொத்தம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ பேர்ன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த கேலரிஸோட அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கிராஜுவலாக வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.